அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என கோரி இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகர ராசிக்கான 2022 ஆண்டிற்கான ராசி பலன்கள். மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் என்று பார்த்தால், உத்திராடம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த ராசிக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் வீற்றிருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். 5ம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இதுவரை ராகு பகவான் இருந்து கொண்டு, ராசிக்கு 11ம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்றார். சரி, இந்த ஏப்ரலுக்கு மேல் குரு பகவான் 3ம் வீட்டிற்கு செல்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த ராசியான தனுசு ராசிக்கு செல்கின்றார். அதே ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் 5ம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு செல்கின்றார். 11ம் இடத்திலிருந்த கேது பகவான் 10ம் இடத்திற்கு செல்கின்றார். இதுதான் தற்போதைய கிரக நிலை. மற்ற மெயினான கிரக நிலை இது. மற்ற கிரக நிலை நம்ம வந்து அப்பப்போ நடக்கக்கூடியது. சரி, இவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தோமேயானால், இதுவரையில் வீடு மாறியிருப்பீங்க. சிலர் வேலையை மாற்றிருப்பாங்க, வேலை இழந்திருப்பார்கள். வீடு மாறி போட்டு இன்னொரு வீடு மாற்றலாமா அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்க. 2.5 வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு. அடுத்து இந்த நவம்பர் மாதத்தில், கடைசியாக நவம்பர் மாதத்தில் மாறிய குரு பகவானால் உங்களுக்கு சில ஏற்றங்கள் கிடைத்திருந்தாலும் அவையும் இந்த ஏப்ரலுக்கு மேல் மீண்டும் 3ம் இடத்துக்கு செல்வதால் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுகஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானால் மீண்டும் வாகனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7.5 சனி நடக்கின்றது. 4ம் இடத்தில் ராகு கொடியவர் கேந்திரம், ராகு கேதுக்கள் 4ம் இடம் 10ல் இருக்கின்றன. ஆகையினால் வீடு, வாகனங்கள், இந்த மாண்டு வாகனங்கள் சம்பந்தமான கடன் வாங்குவது அல்லது வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. அவ்வப்போது சில உடல் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கும். இது 2ம் இடம் பண வருமானம் என்று பார்த்தோமேயானால், ஏப்ரல் மாதம் வரை அவ்வப்போது பண வருமானங்கள் வந்தாலும் அதுவும் தட்டு தடுமாறப்போகிறது. ஆகையினால் தெய்வ வழிபாடு அவசியம் தேவை. சுகஸ்தானத்தில் இருக்கும் ராகு பகவானாலும் தாயாருக்கு உடல்நல கேடு உண்டு. அதேபோல் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வர இருக்கிறது. ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ராகு பகவானுக்கு துர்க்கை தீபம் வழிபடுவது மிகவும் நல்லது, அல்லது காளி போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவது மிகவும் நல்லது. பௌர்ணமி தினங்களில் சித்தர்களுடைய சமாதிகளுக்கு செல்வது நல்ல பலனை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நல்ல பலனை தரும். திங்கட்கிழமை காலை 6-7 தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தீபம் போடுவது மிகச்சிறந்த பலனை தரும். இதெல்லாம் செய்தீர்களானால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிலாம் நான் சொல்லலைனாலும், இருக்கிறத நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம். ஏன்னா
தொழில் போயிருக்கும், வருமான இழப்பீடு நடந்திருக்கும், வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள். இவை எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு நீங்கள் சமாளித்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஆகையினால் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், கணவன் மனைவி உறவில் பேச்சில் கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மறுமணம் செய்ய காத்திருந்த பெண்கள் இந்த ஆண்டு மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். திருமணம் என்று பார்த்தால் இதுவரை திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடும். மாணவர்களுக்கு இதுவரை தடையாக இருந்த கல்வியிலாகட்டும் வேலையிலாகட்டும் தடை விலகிவிட்டது. இனிமேல் புதிய முயற்சிகளில் மாணவர்கள் ஈடுபடலாம். உயர்கல்வி கற்க செல்பவர்கள் அவர்கள் நினைத்த கல்வி இனிமேல் கிடைக்கும். தேர்ச்சியில் தேர்வு எழுதியவர்கள் வெற்றி பெறுவார்கள். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களினால் ஆதாயம் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் இதுவரை இருந்த கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு செல்வதால் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் சில திடீர் வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆக மொத்தத்தில் இந்த வருடம் ஒரு மிகவும் சுமாரான வருடம் என்று சொல்லி, தெய்வ வழிபாட்டினால் மட்டுமே நீங்கள் இந்த வருடத்தை கடக்க முடியும் என்று கூறி, உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான கற்கள் நீலம், அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு என்று கூறி, இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.